ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒட்டுக்காரையும் ஸ்ட்ரைட்டாக சூட் பண்ண என்னாகனு தான் பார்க்க போகிறோம். ஒட்டுக்காரனா என்னென்னு இப்போவே சொல்லிக்கிறேன். ஒட்டுக்காரனா என்னென்னா, இந்த ரப்பர் பால் வெட்டுவோம்ல, ரப்பர் பால் வெட்டும்போது அந்த வர்ற பாலை தான் பால் உறைஞ்சிட்டுன்னு அதை ஒட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து உர ஆசிட் ஊற்றி உர வச்சு அடித்தாங்கன்னா அதை ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இதை ஒட்டுக்காரன் எடுத்துருக்கோம். ஒட்டுக்காரன் நம்ம இனி என்ன பண்ணி பார்க்க போகிறோன்னா, ஒட்டுக்காரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபயர் பண்ணி பார்க்க போகிறோம். இதோட ரிசல்ட் என்ன வரும்னு எனக்கே தெரில. நான் சும்மா தோணுச்சு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாங்க, நீ அது வீடியோவெல்லாம் பார்த்துருங்க. என்ன ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஃபயர் பற்றும்போது மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, கிட்டத்தட்ட ரெடி. ஒரு வேஸ்ட்டான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, இல்லை காப்பங்கு ஒட்டுக்காரி எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா, ஏங்க தீ பார்த்து தொடங்கிட்டியா? ஒட்டுக்காரில் ரொம்ப தீ பற்ற தொடங்கிட்டு போக போக ரொம்ப இதாகுது. தீயோட வேகம் கூட கூட ஒட்டு போகிறையும் நல்லா தீ பற்றுது. ஓகே, தீ பற்றிட்டு தான் இருக்குது. பார்க்கல நல்லா நடக்குது, எனக்கே தெரில. நான் சும்மா மனசில் தோணிச்சு ஒட்டுக்காரையை போட்டு சூட் பண்ண என்னாகன்னு தெரிலன்னு அப்படியே சூட் பண்ணி பார்த்துட்டோம். கடைசியில் தீ பற்றிட்டு இருக்குதுயா, தீ பற்றி முடிக்கட்டும். ஓகே, இப்படிப்பட்ட வேறு வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், முட்டாள்தனமான எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும்னா என் சேனலுக்கு மறக்காமல் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த லைக் ஏதாவது போட்டுருங்க. இந்த தீ பற்ற வைக்கும்போது கையில் சுட்டுட்டேன். நீ குழந்தைங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. டபுள் மரம் என்னதுன்னே தெரிலன்னா, நான் அடுத்த வீடியோ போடுறேன். டபுள் மரத்தில் எப்படி பால் எடுக்கிறது ஏதோ ஒரு கடைன்னு கிளியராக போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரப்பர் மரம் எங்கே இருக்குன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கேரளாலாம் இருக்குது. வேறு டிஸ்ட்ரிக்டில், தமிழ்நாட்டில் வேறு டிஸ்ட்ரிக்டில் உண்டான்னு தெரில. வேறு கண்ட்ரீஸில் இருக்குது, இந்தோனேஷியா, மலேசியா, அந்த சைட்லெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஸ்பீஷீஸும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. ஓகே ஓகே, ரப்பர் மரம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் அந்த நம்ம இந்த ஒட்டுக்கரையில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா கொஞ்ச நேரம், வாங்க பார்க்கலாம். ஒட்டுக்கரை என்ன ஆகிட்டுருக்கு, தீ கொளுத்து விட்டு எரியுது. பெட்ரோலுக்கு பரவாயில்ல, பெட்ரோல் கூட பெட்ரோலும் இதோட மிதி எறியும். ஒட்டுக்கரை லைட்டாக தான் பற்றுது, லைட்டாக எல்லாம் கொஞ்சம் அபாரமாக தான் பற்றுது. ஓகே, நம்ம இங்கே கம்பி போட்டு எடுத்து பார்த்துடலாம். பிளாக் கலர் ஏதோ இருக்குது, கீழ் மாதிரி இருக்குது, எண்ணெய் மாதிரி இருக்குது, சூடாக இருக்குது. வச்சு கீழே போட்டுருவோம், தீயை கொஞ்சம் அணைச்சிடுவோம். தீ அணைச்சிட்டு ஆவியாக பறக்குதியா? அங்கே கம்பியில் எடுத்து பார்த்துருவோமா? ஏன்னா ஆவி பறந்து தீரட்டும். வா, கம்பியில் பார்த்தீங்களா, கீழ் மாதிரி ஆயிருக்குது. வரும் கீழ், இந்த கீழ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. சூடாக இருக்கும், கையில் தொட முடியாது. கீழ் மாதிரி ஆச்சு, எவ்வளோ சாலிடான சப்ஸ்டன்ஸு கீழ் மாதிரி ஆயிட்டு பிளாக் கலரில் இருக்குது. ஒட்டி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சூடு ஆறணுன்னு கையில் எடுத்து பார்த்துடலாம். அது வரைக்கும் கிண்டி கிண்டி இருப்போம், கிண்டு முடியட்டும். ரொம்ப இதாகிடுச்சு, சாலிடாக இருந்தது கீழ் மாதிரி ஆகிட்டுயா, பிளாக் கலரில் கருகராக இருக்குது. சூடை தண்ணிக்க கொஞ்சம் வெள்ளம் எடுத்து ஊற்றிடுவோம். வெள்ளம் இங்கே ஊற்றி, நான் வெள்ளம் ஊற்றினோன்னா ரொம்ப பொங்கி வலியுன்னு இருந்தால் அப்படியே இதாகிடுச்சு. வெள்ளம் இதாகட்டும், மிக்ஸ் ஆகுதா, மிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துருவோம். மிக்ஸ் ஆகலை, அது அப்படியே சாலிட் எண்ணெய் மாதிரி தான் இருக்குது. எண்ணெய் மாதிரி இல்லை, ஒரு ஃப்ளூயிட் மாதிரி அப்படியே அடியில் தான் இருக்குது. வாட்டர்லேயும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குப்பா, கையில் ஜிபு ஜிவாக ஒட்டி பிடிக்குது, பசை மாதிரி இருக்குது. பசைக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாமோ? ஆனால் இதில் தான் டயர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சீட்டு மாதிரி அடித்து விற்கிறதுலேயும் இதுலேயும் டயர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. டயர் பண்ணுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக சூடுபடுத்தினா பற்றி பிடிக்கிறனால வாட்டர் ஆட் பண்ணி சூடு பண்ணுவாங்களாம். ஓகே, நம்ம இப்போ ஒட்டுக்கறி க்ளோஸ்அப்பில் பார்க்க போகிறோம். அதில் கால் பங்கு தான் நான் போட்டிருக்கேன் ஒட்டுக்கறியே, பார்த்தீங்களா? ஒரு சில இடையில கால் பங்கு தான் போட்டிருக்கேன். அங்கே க்ளோஸ்அப்லேயே காமிக்கிறேன், கீழ் மாதிரி அப்படியே இருக்குது. ஓகே, பிளாக் கலரில் கரகராக இருக்குது.
ஓகே, இது வரைக்கும் நம்ம இதுக்கு அடுத்து நம்ம மை வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். என்ன என்ன பண்ணுறேன் நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்காலும் மறக்காமல் ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணவே தெரியுதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆஃப் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா நான் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி டுவைஸ் தான் வீடியோ போடுவேன். ஓகே, பாய் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.